விசித்ரா மேடம் ரொம்ப நாளா காணோம். என்னடா என்னடா ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கும் போது திருப்பி சத்ரு என்ன பண்ணுது, அவங்கள திருப்பி ரெண்டு பாடல் திப்பு சித் சுசித்ரா அவங்க இந்த படத்தில் ஒரு மெலடி சாங் பாடியிருக்காங்க. நவீன் சொல்லும் போது, ஏங்க ஹீரோ ஹீரோயின்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்க, ஃபென்டாபுலஸ் எக்ஸலண்ட்டான ஒரு 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 மெலடிங்க அது, அது அந்த அளவுக்கு வந்து நம்ம வேணும், அப்போ தான் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அழகாக என்கிட்ட உட்காந்து வாங்கின பாடல் அது. அதுதான் அது சொல்கிற இருங்க. அதனால் அந்த பாடல், அப்புறம் இன்னொரு ஒரு மெலடி பாடல் இருக்குது. ஏன் இந்த படத்தில் பாடல் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா, ஒர்க் பண்ண மொட்டை ஷிவா கெட்ட ஷிவா ஆகட்டும், இல்லை சார்லி சாப்ளின் 2 ஆகட்டும், பாஸ்கர் ராஸ்கல் ஆகட்டும், கமர்ஷியல் ஒரு ஒரு படம், ஒரு சின்ன மசாலா இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது த்ரூவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவீன் ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போது அவ்வளோதான் பிஜிஎம் தான் வரும், அவ்வளோதான் இடம் இருக்குது, இது நல்லா டைலாக் இருக்குது. இந்த திடீர்னு போகும்போது நேரம் இந்த நேரம் ஓ கண்ண குழி ஓரம்னா எஞ்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெலடிக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. சிருஷ்டிடாங்க மேடம் இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அடுத்த படம் இந்த பாடல்களை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நவீன். அது மாதிரி எக்ஸ்ட்ரா பாடல்கள் நிறைய இருக்குது. இல்லை இல்லை, அதாவது இந்த படத்துக்கு உள்ள நான் வந்த கதை, மொட்டை சிவா கெட்ட சிவா படம் போயிட்டு இருக்கு. அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா, மொட்டை சிவா கெட்ட சிவா ஒரு பேய் படமாக தான் இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு காப் ஸ்டோரியா இருந்தது. அதுல வந்து ஏய் இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா தெரியாதடா உனக்கு, அப்போ போது நான் அப்படி வாசிக்க முடியாது, கத்துனோம். ஏன்னா அவர் கத்துறதுக்கும் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் அதுக்கு ஹெவினஸ் வேணும். அந்த மாதிரி வாசிச்சுட்டு சத்ரு பேர பயங்கரமா இருக்குடா, பாரு என்ன பண்ண போன பாரு, அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சா நவீன் வருவாப்புல சார் எந்த வந்து எப்படி தோணும் சார், ஒரு கௌதம் மேனன் சார் ஃபீலு, அது மாதிரி அப்படி வெட்டினா கூட சார் வெட்டிட்டோம்டா சத்து போயிட்டான் அவ்வளோ ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இல்ல குத்துனதுக்கப்புறம் நீங்க பாருங்களேன் வாசிக்கலாம், அதுக்கப்புறம் ஹீரோக்கு எல்லாம் வாசிக்கலாம்ல, இது அப்படி இல்ல பாருங்களேன் டமோ அஜா செத்துரும், அதுக்கப்புறம் நீ எங்க போன எனக்குடா அத்தவனை பூரா அறா, இவன் இந்த பையன் பரப்பா அந்த பையன் பரப்பா, இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் இது. 4 பசங்க, அதுல வந்து கதிர் சார் வந்து ஒரு காமன் மேன், ஸ்ட்ரேஞ்சுனா அதுதான் ஸ்ட்ரேஞ்ச். இதுல யூஸ்வலா ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே ஒன்னு வரும்ல, சரி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இல்ல, அது மாதிரி படுத்துக்கிட்ட நான் வாசிப்பேன், எனக்கு அதானே தெரியும். நம்ம வந்த ஸ்கூல்லாம் அதுதான், என்ன கொண்டு வந்துட்டு சரி ஓகே இப்படிதான் திருசார்னாலதான் இந்த படத்துல வந்து டிராவல் பண்ண முதல் நான் நன்றி அவருக்கு தான் சொன்னோம். பிரதர் நீங்க வாசிங்க பிரதர், எல்லாம் டைரக்டர் பார்த்து இது உள்ள வரமாட்டார், நானும் நவீனும் 1000 பேசிப்போம். பேசிட்டீங்களா? ரைட் ஓகே, நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான். நிறைய பேர் கேள்விக்குறி இருக்கும், சரி சத்ருவில் பாட்டு எதுவும் போடல, இவன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கான், அந்த பாட்டு வருமா, ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாட்டே வரலையே அப்படி போ, அதில் பாட்டு போட முடியாது, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. ஹீரோயினுக்கே வேலை இல்லை, வேற வழி இல்லை, ஆனால் லவ் பண்ணால் ஒரு பொண்ணு வேணும், அவன் எவன் பையன் ஒன்று அவன் வச்சு சும்மா இது மாதிரி பண்ணுனா ஒன்றும் இல்லைம்மா, உண்மையாக சொல்லணும். ஏன்னா பொட்டிலையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதுக்கு அடிப்படி பரத்து கூட வாட்சலாம், அது பேய் படமாக இருந்தாலும் தேர் வாஸ் அ ரொமான்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் தட் பேய் படம், பிகாஸ் இஸ் த ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இஸ் த ஹீரோ, அது இருந்துச்சு. பட் இந்த படத்துல நீங்க வந்து ரொமான்ஸ் எதிர்பார்க்காதீங்க, ரொமான்ஸ் வந்து வில்லனுக்கும் அவங்க சொன்ன மாதிரி சத்ரு அப்படின்னா என்னன்னு ரொம்ப நாள் கேட்டிருந்தேன் நான், பிரதர் சத்ரு வேணா பிரதர் அப்படின்னா என்ன பிரதர், அப்பதான் பிரதர் தீம் சத்ருனா எதிரிங்க, எதிரி தாங்க படமே, அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன், அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லை, எனக்கு கண்டென்ட் இல்லாமல் பேசிட்டு இருக்கேன், யாராவது நேரம் ஒவ்வொன்றும் சொல்லலாம் சார் நான் அப்படி ஷார்ட் வச்சேன் நான் அப்படி நடிச்சேன் அப்படின்னா, இது இல்லை ஏன்னா நான் ஒரு 3 பாட்டு பண்ணேன், அந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்களா ஹாப்பியா இருங்க, அது ஏன்னா ஏன் வராதுன்னா அந்த ஷூட் ஸ்கிரிப்ட் அப்படி, திருப்பி ஆணித்தனமா சொல்லிக்கிறேன், அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சின்ன கேப்பு கூட இருக்காது, எந்திரிச்சு ஜாலியா இல்ல குழந்தைங்களை வீட்டுக்கு கொண்டு சோறு ஊட்ட டைம் இருக்காது, தம் அடிக்க டைம் இருக்காது, டாய்லெட் போக டைம் இருக்காது, இன்டர்வல் மட்டும்தான், அந்த அளவுக்கு ஷார்ப்பா பண்ணிருக்கேன் நவீன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பிலிம். சிருஷ்டி டாங்கே மேடம் எப்படி இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்துல இருக்கிறாங்க ஒரு ஃபீலிங் இருக்கும், அதே மாதிரி இந்த வெற்றி படத்துல நான் இருக்கேன்னு சொல்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். தேங்க்யூ சார், தாடி வச்ச எஃபெக்ட்ல குட்டி டிஆராவே மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் தாளம் தட்டி அசத்துட்டீங்க.